ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருங்களா? கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபோன் ஏன் இப்போ அதிகமாக ஹீட் ஆகுது, என்ன காரணம், அதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதுக்காக இந்த வீடியோ தயார் பண்ணுறோம். இருந்தாலும் தெரியாத மக்களும் தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய ஃபோனை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோலாம் கீழே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க, நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, என்ன காரணம் ஃபோன் ஏன் பட்டன் ஹீட் ஆகுது? முன்னாலாம் நம்ம வந்து சாதாரண நோக்கியா ஃபோனு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது அதை பேசுகிறதுக்கோ இல்லை மெசேஜ் அனுப்புறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது அது பேட்டரிலேயும் வந்து பிரச்சனையும் வராது. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கூட நம்ம 10 நாளைக்கு ஒருக்கா கூட அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லாம் டப்புன்னு 1 நாளைக்கு 2 தடவை போடுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் ஹீட்டு வேறு ஆகுது. என்ன காரணம்? அப்போ நம்ம அதில் வேலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இது வேலை ரொம்ப அதிகமாகி போச்சு. அதனால் வந்து பேக்ரவுண்டில் அதிகமான அப்ளிகேஷன் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ அப்ளிகேஷன் இயங்கும் போது பேட்டரிக்கு வந்து பேட்டரியோடைய சார்ஜ் குறைஞ்சிட்டே இருக்குது. அப்போ நம்ம அடிக்கடி பேட்டரி சார்ஜ் வர போடுறோம், அதனால் வந்து ஃபோனை ஹீட் ஆகுது. அப்போ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, கார் வச்சுருக்கீங்கன்னா அப்படின்னா நம்ம எதை வந்து ஒரு இதை வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து ஹீட்டாக தான் ஆகிட்டுருக்கு. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அது வந்து யூஸில் இருக்குது அப்படின்னா அது ஹீட்டாக தான் ஆகுது. அதே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஹீட்டு குறைஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது காரில் வந்து நம்ம இன்ஜின் சூடாகுது. சூடாகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரேடியேட்டர் வச்சுருக்காங்க, ஃபேன் வச்சுருக்காங்க. அப்போ இன்ஜினை வந்து சூடை வந்து தணிக்கிறதுக்காக. அதே மாதிரி நீங்கள் பெரிய கம்ப்யூட்டர் சிபியூ அப்படிங்கன்னா சிபியூவில் கூட உங்களுக்கு ஃபேன் இருக்குது. ஃபேன் வந்து மூலமாக அதோடைய ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் நம்மளோட மொபைல் வந்து இப்போது முன்னாடிலாம் பாருங்கள் பெரிய பெரிய இருக்கும், செங்கல் சைஸில் ஃபோன் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ரொம்ப சுருங்கி போச்சு, 1, 5 ML, 6 ML, 7 ML அந்த மெத்தடில் தான் இருக்குது. அப்போது ரொம்ப ஸ்மில் சுருங்கி ஸ்லிம் ஆகிறதோட நம்ம கையில் வந்து அந்த பேட்டரியோட ஹீட்டு லைட்டாக பட்டால் கூட டக்குன்னு நம்ம கைக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது, நம்மளும் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி உடற ஆரம்பிச்சிடும். ஆனால் மொபைலில் வந்து ஃபேனோ எதோ ஒன்றும் செட் பண்ண முடியாது அதோட ஹீட்டை குறைக்கிறதுக்கு. அந்த ஹீட்டை குறைக்கிறது நம்ம தான் அதை சரி பண்ணணும். சரி, என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓவர் லோட் ஆகக்கூடாது. உங்கள் ஃபோன் வந்து ஓவரான லோட் ஆணுச்சு. லோடிங் என்ன அப்படின்னா, கேம் நீங்கள் அதிகமாக விளையாண்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் ஹீட் ஆகும். அதே மாதிரி இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, அந்த நேரத்தில் நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படிங்கும் இன்னும் அதிகமாக ஹீட் ஆகும் உங்களுடைய மொபைல். அப்போ ப்ராசஸ் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கும். ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போ என்ன, அது ஒரு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் வந்து எங்கிட்ட மாறி மாறி போகும்போது அப்போது அதோடைய வேலை அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது அதிகமான ஹீட் உருவாகிட்டே இருக்கும். ஹீட்டு உருவாக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் திரும்பவும் திரும்பவும் அதை அப்படியே ஹீட் படுத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும், மொபைல் வந்து ரொம்ப லோவாக போயிடும், அப்புறம் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும், ரொம்ப நாள் பண்ணி அப்படின்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பண்ணி இதாகிடுச்சிடும். அதே மாதிரி நீங்கள் பேட்டரியை வந்து பேட்டரியோட டெம்பரேச்சரையும் நீங்கள் கவனிச்சிக்கிறணும். பேட்டரி டெம்பரேச்சரு கூட உங்களுக்கு கூட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை கூட நீங்கள் பார்த்து கற்றுக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டில் இப்போ வந்து ஒரு கூலிங்கான ஏரியா இல்லை, எப்போவுமே வந்து நம்ம கொஞ்சம் ஹீட்டான ஏரியா தான் ஒரு சில ஏரியா தவிர்த்து. அந்த மாதிரி இருக்கும்போது பேட்டரியோட டெம்பரேச்சரை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு என்னென்னா, ஒரு 48க்கு மேலே போகாமல், 50க்குலாம் போச்சு அப்படின்னாவே அது ஹீட் ஓவர்னு அர்த்தம். 48, 46, 40 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேட்டரியோட டெம்பரேச்சர் உங்களுடைய ஃபோனு பாதுகாப்பாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அதோட பேட்டரியும் போயிடும், ஃபோனும் போயிடும். அதனால் வந்து எஃபெக்ட் அதிகமாகிடும், ஹீட்டிங்கை வந்து நம்ம குறைக்கணும். அப்புறம் ஃபோன் ஸ்லோ ஆரம்பிச்சிடும், ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணால், நான் சொன்ன மாதிரி பேட்டரியோட இது வந்து ஹீட் அதிகமாகாமல் பார்த்துக்கிறணும். மொபைலுடைய நெட்வொர்க் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிறணும். ஏன்னா நீங்கள் சாதா ஒரு டவர் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணும்போது அப்போது அங்கே டவர் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ அங்கே வேலை அழுத்தி அதிகமாக நடக்கும். ஏன்னா அந்த டவரேஜை நம்ம வந்து இது பண்ணுறதுக்காக அந்த இது வந்து வேலை உள்ளே அதிகமாக நடக்கும்போது அப்போது ஹீட்டு அதிகமாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அப்போ ஹீட் ரெடியூஸ் ஆகும்போது பேட்டரியும் ஹீட் ஆகும், மொபைலும் ஹீட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வைஃபை சிக்னலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சிம்முடைய சிக்னலாக இருந்தாலும் சரி, எந்த சிக்னலாக இருந்தாலும் ஃபுல் டவராக இருக்கும்போது பேசுகிறது நமக்கும் நல்லது, ஃபோனுக்கும் நல்லது. ஏன்னா டவர் கம்மியாக இருக்கும்போது பேசினா கூட நம்மளுடைய காதுக்கும் பாதிப்பு, மூளைக்கும் பாதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஃபோனுக்கும் அந்த பாதிப்பு தான். எப்போவுமே வந்து நீங்கள் டவர் கம்மியாக இருக்கிற நேரத்தில் பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது. வைஃபை டவர் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் மற்ற நெட்ஒர்க்கிங்கில் இருக்கும்போதும் அந்த டவர் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிங்க. ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபோன் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், என்ன சொல்யூஷன் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனு எதுவும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷனை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது பேட்டரி இது வந்து உங்களுக்கு வேகமாக காலியாகும், ஃபோனும் ஹீட் ஆகும். தேவையில்லாத அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு
நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் வந்து அப்டேட்டில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்டேட்டில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அப்டேட்டில் இல்லாமல் இருக்கும்போது கூட அந்த சாஃப்ட்வேர் அந்த ஹார்ட்வேர் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும்போது அப்போது ஹீட்டு வந்து அதிகமாக அதிகமாகிட்டே இருக்கும் உங்களுடைய ஃபோன்லேயும் சரி உங்களுடைய பேட்டரிலையும் சரி. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து அப்டேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய சாஃப்ட்வேரும் சரி நீங்கள் யூஸ் பண்ண அப்ளிகேஷன் சரி அப்டேட் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் உங்கள் ஃபோனுக்கு நல்லது. கேம்ஸை வந்து நீங்கள் அதிகமாக விளாட்றதை குறைச்சிக்கிங்க. ஒரு மணி நேரம் விளாட்லாம், ரெண்டு மணி நேரம் விளாட்லாம். நீங்கள் 24 hours கேம்லேயே இருக்கீங்க, 10 மணி நேரம், 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு விளாட்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் ரொம்ப ஹீட்டாக தான் ஆகும். ஏன்னா வந்து கேமை வந்து அதிகமான இது எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து ஹீட்டு ஓவர் ஆகிட்டே இருக்கும். கேம் தான் பெரிய ரொம்ப நம்ம மொபைலை பிரச்சனை பண்ணுறதே கேம்னால தான். அதனால் கேமையும் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனையும் சரி உங்களுடைய பேட்டரியும் சரி ஹீட்லேருந்து பாதுகாத்து. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.